ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல்னா உங்கள் பத்மா. இதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எங்கள் வீட்டில் ஃப்ரண்ட்டில் போர்ட்டிக்கோ இருக்கு இல்லையா, அதில் வந்து நாங்கள் கிரேப்ஸு சின்ன கன்று தான் வாங்கி வச்சு இந்த மாதிரி பெருசாக கொடி மாதிரி நல்லா படர விட்டுருக்குறோம். அது இப்போ அவங்களுக்கு நல்ல பழம் நிறையா கொடுக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி வீட்டில் கொஞ்சம் போர்ட்டிக்கோ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு கன்று வாங்கி வச்சாலே போதும், நல்லா பந்தல் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும், பழமும் கிடைக்கும். இது வந்து கிரேப்ஸோட இலைகள் இப்படி தான் இருக்கும், நல்ல பெருசாக. இது வந்து அதோடய தண்டு. ஆக்சுவலி இந்த இது வந்து எங்கள் வீட்டில் வளர்ந்து கரெக்டாக 1.5 இயர்ஸ் ஆகுது இந்த செடி வளர ஆரம்பித்து. எங்களுக்கு நிறைய தடவை கிரேப்ஸ் வந்து நல்லா போடும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற கிரேப்ஸை விட நம்ம வீட்டில் இந்த மாதிரி வச்சு நேச்சுரலாக சாப்பிட்றது, இயற்கை உரங்களை போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிரேப்ஸை பொறுத்தவரை இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன மொட்டாக வந்த மாதிரி தான் வரும், செகண்டு தான் பூவாக வரும் இது. அதுக்கப்புறம் காய் கொடுக்க ஆரம்பிக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். மழை டைம்லாம் இன்னும் ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். இது வந்து கிரேப்ஸோட பூ, அந்த மொட்டிலேருந்து இந்த மாதிரி பூ வந்துட்டு சின்ன சின்ன துரும்புகள் மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நான் மழை டைம் வந்துட்டு அடிக்கடி மாடிக்கு வந்தாலே இந்த மாதிரி ஃபோட்டோஷூட் தான் எடுப்பேன் அந்த கிரேப்ஸ் இதை வச்சு. பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டியாக காய் போட ஆரம்பிச்சிரும், நல்லா க்ரீன் கலரில் தான் ஸ்டார்டிங் வரும். ஆக்சுவலாக இது பிளாக் கலர் கிரேப்ஸு. இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு மாடியில் வந்து படர்ந்துருக்கு இந்த கொடி. ஃபஸ்ட் இந்த குட்டி குட்டி பூ இருக்கு இல்லையா, அது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன காயாக தான் நம்மளுக்கு கொடுக்கும். இந்த இது வந்து பிளாக் கலரு கிரேப்ஸு, இது ஃபஸ்ட்டு க்ரீனாக தான் நம்மளுக்கு காய்க்கும், அதுக்கப்புறம் தான் பிளாக்காக இந்த கலர் சேஞ்ச் ஆகும். இங்கே பார்த்தீங்களா ஒரு திராட்சை கொத்து இருக்குது. இதே மாதிரி நிறைய பிளேஸில் வந்து இருக்குது, பட் எனக்கு அது கேமராவில் வந்து இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு எட்ட மாட்டேன்ட்டு. நானும் டேபிள்ஸ்லாம் போட்டு ஏறி பார்த்தேன், எனக்கு எட்டலை. இது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, ஒரிஜினல் கிரேப்ஸு, அப்படியே ஒயின் டேஸ்ட்டில் இருக்கும் இந்த கிரேப்ஸ் அப்படியே. இது வந்து நாங்கள் கீழே தண்டு இருக்கு இல்லையா, அதுலேருந்து அந்த ஒரு தண்டுலேருந்து வளர்ந்தது தான் இவ்வளோ பெருசு. வெறும் நாங்கள் வந்து நார்மலாக கிடைக்கக்கூடிய உரங்கள் மட்டும்தான் போட்டோம். இதுக்கு வந்து வேப்பம் புண்ணாக்கு போடலாம், ஆனால் அதிகமாக அது போடக்கூடாது, அது ஹீட்டு. ஸோ அந்த அளவு தெரிஞ்சால் மட்டும் அதை கரெக்டாக ஒரு கைப்பிடி அளவு மட்டும் வேப்பம் புண்ணாக்கு போடுங்க. நாங்கள் வந்து நார்மலாக கிடைக்கக்கூடிய இந்த மக்கும் குப்பை மக்காத குப்பை சொல்லுவாங்களே மாநகராட்சி, அங்கேருந்து நாங்கள் வாங்கின அந்த உரங்களை தான் போட்டோம், அதுவே எங்களுக்கு இவ்வளோ காய் கொடுத்துச்சு. இது வந்து இன்னும் நல்லா பிளாக் ஆகும் இந்த கிரேப்ஸு, நல்லா பழுக்கணும். வீட்டில் எங்கள் வீட்டில் குட்டீஸ் அதிகம் அப்படிங்கிறதுனால நான் வீடியோ எடுத்ததை பார்த்துட்டு வேணும் வேணும்ன்ட்டு கேட்டுட்டாங்க, அதனால் பறிச்சாச்சு. பட் இதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நேச்சுரல் ஒயின் டேஸ்ட் அப்படியே இருக்கும். வீட்டில் நம்ம வந்து இயற்கை மூலமாக நம்மளுக்கு இயற்கையாக வளர்க்குற கிரேப்ஸுக்கு நீங்களுமே வந்து அந்த கண்ணை வச்சு வளர்த்து பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.